நான் உங்கள் சங்கர். இன்னைக்கு பேச போற டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனைவியின் அன்பை பெற ஐந்து வழிகள். இந்த ஐந்து வழிகளை வந்து நீங்க கடைபிடிச்சீங்கனாலே மனைவியோட அன்பை நீங்க பெறலாம். எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா மனைவி கிட்ட சண்டை போடுறது, எப்ப பாரு மனைவி டார்ச்சல், இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆண்களுக்காக இந்த ஒரு தலைப்பு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு கவலை, கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலை. இந்த ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு தனித்து விளங்குற ஒரு சிலரும் இருக்கிறாங்க. கணவன் மனைவி ஒரு காவியமாவே வளர்க்கிற ஒரு சிலரும் இருக்காங்க. அந்த ஒரு சிலர் போல நீங்களும் வாழ்றதுக்கான ஒரு ஐந்து வழிகளை நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மனைவி சொல்லே மந்திரம். மனைவி என்ன சொன்னாலும் 95% கேட்டுருங்க. அந்த 5% மட்டும் உங்களோட தன்மானத்துக்காக ஒதுக்கிடுங்க. எல்லாத்துக்கும் நீங்க வந்து சரிமா சாரிமா இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்கனாலே நீங்க மேக்சிமம் உங்க மனைவி கிட்ட முழு அன்பை நீங்க தர முடியும். ஏன்னா என் கணவர் எல்லாமே நான் சொல்றதை கேட்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வரும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டு என்னங்க எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிமா அப்படின்னு ஒரு அன்பான ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. உங்களா உங்ககிட்ட முடியாத ஒரு உங்களை உங்க சக்திக்கு மீறமா ஒரு பொருளை கேட்கும் போதோ இல்ல இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை உடனே வெளிப்படுத்தாம நீங்க ஒரு அன்பான ஒரு வார்த்தையில சொல்லிடணும். சாரிக்கமா இப்பத்துக்கு என்னால முடியல, கண்டிப்பா நான் உங்களுக்கு இதை வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு அன்பான வார்த்தையில சொன்னீங்கன்னா நிச்சயம் அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வீட்டுக்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனைவியோட உறவினர்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வரும். இது பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க, கொடுங்க கொடுக்காம போங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாது. அவங்க அம்மா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிக அதிகப்படியான மரியாதைகளை கொடுக்கணும். அவங்க வரும்போது நிறைய நிறைய வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளாகவும் அன்பான வார்த்தைகளாகவும் நீங்க பேசுனீங்கன்னா அவங்க மனைவிகளுக்கு பிடிக்கும். ஒரு சில மனைவிங்க பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் அன்பா நடந்துக்கிட்டாலும் என்ன நடந்துக்கிட்டாலும் திட்டதான் செய்வாங்க. அதனால வந்து நீங்க வந்து இதுக்காக வந்து நீங்க அவங்களோட உறவினர்களை நீங்க எதுவுமே எடுத்து பேசக்கூடாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். மனைவியை மகிழ்விக்கிறதுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் அவங்களோட உறவினர்களுக்கு அதிகப்படியான மரியாதையை கொடுக்குங்க. அப்படி கொடுத்தீங்கன்னாதான் அவங்க கிட்ட நீங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேரை நிற்க முடியும். ஏன்னா எல்லா மனைவிகளும் பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களை நீங்க நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அதிகப்படியான நண்பர் நீங்க பெறலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒன்றாட்சி சொன்னா மட்டும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும். அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒன்றாட்சி ஏற்றுக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை செஞ்சிடணும், அவங்கள வந்து ஏற்றுக்கும் போதே நம்ம ஒரு அட்வான்ஸா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு சமீபத்துல ஒரு நல்ல காமெடி வந்துருந்தது. அந்த காமெடி இந்த நாட்டில் நல்ல ஆப்ஷன் இருக்கு. அந்த காமெடியில பாத்தீங்கன்னா ஒன்றாட்சி இன்னைக்கு ஏற்றுக்கிறதுக்குள்ள டீயோ காஃபியோ போட்டு ரெட் காஃபி போட்டு எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேக வேகமா போயிட்டு ஒரு பாத்திரத்துல இருக்கிற இதை எடுத்து போட்டு பால் காய்ச்சிட்டு நிக்கிறாரு. அந்த பால் நினைச்சிட்டு காய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா பொங்கவே இல்லை. அது என்னன்னு பாத்தோம்னா மாவு அரைச்சி வச்சிருக்கிறாங்க வயசுல, அதை போயிட்டு இவரு அடுப்புல வச்சுட்டாரு. அடுப்புல வச்சுட்டு பொங்கலையே பொங்கலையேன்னு பார்த்தா என்னன்னு பார்த்தா அது அரிசி மாவு வச்சிருக்காங்க. கடைசியில அதை ஒய்ஃபு பார்த்துட்டு எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு அவங்ககிட்ட திட்ட இதை மாதிரி இவர் கேட்க, இப்ப அவர் பாத்தீங்கன்னா ஏன்டா இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த திட்டு தேவையான ஓகே அப்படின்ற மாதிரி போச்சு. அதனால ஒன்றாட்டி ஒரு காஃபி போட்டு கொடுங்க அப்படின்ற நேரத்துல நீங்க பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம். தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளம்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க திட்டதான் செய்வாங்க. அதனால அவங்க சொன்னா மட்டும் நீங்க செய்யுங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடை வச்சு எடுத்துட்டு வந்து நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது நான் சாப்பிட்டாச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோச கட்டுதான் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து சாப்பிடுறியாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு வந்து போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நாலாவது பாயிண்ட் ஒண்ணு. இந்த நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படி உங்களுக்கு பணம் வருது, பணம் வராத விஷயம் இதெல்லாம் அவங்களுக்கு வைப்புக்கு பிடிக்காத விஷயம். அவங்களுக்கு பணம் கேட்கும் போது நீங்க கொடுக்கணும். அவங்க ஏதாவது ஒண்ணு வாங்கி தர சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல வந்து என்கிட்ட காசு இல்லம்மா, இன்னும் சம்பளம் வரல, இன்னும் பிசினஸ்ல லாஸ், இந்த மாதிரி ஏதாவது நீங்க கதை சொல்லிருந்தீங்கன்னா அவங்களுக்கு சோகம் தான் வரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா
நீங்க உங்களுக்கு எப்படி பணம் வருதுன்றதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க காசு கேட்கும் போது கொடுக்கணும். அதுக்காக நீங்க வீட்டுல உட்காந்து ஆபீஸ் ஊழியர் வேலையெல்லாம் எடுத்து வந்து வீட்டுல வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வரும். இதெல்லாம் நீங்க வந்து அங்கேயே முடிச்சுக்கணும். இங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்க பிசினஸ் வேலையா இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லேப்டாப் வச்சு நீங்க நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அவங்க திட்டுவாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க வந்து அங்கேயே பார்த்துக்கணும். நீங்க ஆபீஸ் வேலை இதெல்லாம் இங்க எடுத்து வந்து பண்ணாதீங்க. நீங்க இந்த குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க, அவங்களுடைய எஜுகேஷனல் என்ன ஆச்சுன்னு பாருங்க, வீட்டு விஷயத்தை என்னன்னு கேளுங்க. நீங்க பாருங்க வந்தவங்க ஒரு லேப்டாப் வச்சு உட்காந்து நீங்க வீட்டுக்கு வராமலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்களை நீங்க சமாளிக்கிறதா இருக்கும். எல்லா மனைவிகளும் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அவங்க குழந்தைகள் கூடயோ இல்ல அவங்க கூடயோ பாத்தீங்கன்னா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சில ஏதாவது ஒண்ணு தீர்க்க முடியாத விஷயங்களை வந்து நீங்க வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசி தீர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த டைம்ல பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ் வேலையை போட்டீங்கன்னா அவங்களுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா நீங்க நீங்க தெளிவா சொல்லுவீங்க, நீங்க ஏமா இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வருமா அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் நீ அங்க முடிச்சுக்கோ, இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அவங்ககிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அதனால வீட்டு வேலையை வீட்லேயும் ஆபீஸ் வேலையை ஆபீஸ்லயும் நீங்க தனியா ஒதுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சாவது விஷயம், இந்த அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா கணவன்மார்களுக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 90% கணவன்மார்களுக்கு பாத்தீங்கன்னா மனைவியோட சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70%ல இருந்து 80% வரைக்கும் பிடிக்கணுவாங்க. குறைஞ்சபட்சமா சொல்லணும்னா 40-50% பிடிக்கணுவாங்க. ஏன்னா புதுமண தம்பதிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட சாப்பாடுல அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க கிட்ட சாப்பிட்டுட்டு அதை குறை சொல்லக்கூடாது. சாப்பாடுல உப்பு இல்லையா, நீங்க பார்த்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு உப்பு வேணுமா நீங்களாம் போய் எடுத்துட்டு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என்னங்க நீங்க என்கிட்ட கேட்க கூடாதா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு அன்பு தோணும். அந்த மாதிரி வந்து உப்பு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எனக்கும் கோவம் வரும், எதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு அன்பான வார்த்தைகளை சொன்னீங்கன்னா பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் எப்படி சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கிறாரு அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சாப்பாட்டு விஷயத்துல நிறைய சந்தைகள் நடக்கும். இந்த சந்தைகளை பாத்தீங்கன்னா சின்ன சந்தா பெரிய சந்தையா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ற ஒரு வார்த்தைகளே சொல்லுங்க. பெரும்பாலும் நீங்க நிறைய படங்கள்லயும் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடுகள்லயும் பார்த்துருப்பீங்க, மனைவிகள்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த பக்கத்துல உட்காந்துருக்கிறதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குது. நம்ம வீட்டுக்காரு இது நல்லா செஞ்சிருக்க அது நல்லா செஞ்சிருக்க அப்படின்ற ஒரு வார்த்தையை எதனா சொல்லுவாரா அப்படின்னு ஏக்கத்தோட பார்ப்பாங்க. ஆனா நிறைய கணவன்மார்கள் செய்யற தவறு என்னன்னா சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு ஏற்றி போயிடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்க மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு உப்பு இல்லாத நீங்க ஒரு பொருளை நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க கம்முனு ஏற்றி போயிட்டு அவங்க அதை சாப்பிட்டுட்டு என்னங்க நீங்க உப்பு இல்லை நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு எதுக்குமா சொன்னா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி அவங்களுக்கே ஒரு எண்ணம் தோணும், நம்ம வீட்டுக்காரர் இது மாதிரி என்ன சொன்னாலும் இனிமேல் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கங்க கண்டிப்பா, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல சமையல் இதெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு 5 சுற்றுலா வந்து வெளியில எங்கேயாவது கூட்டு போறது, படத்துக்கு கூட்டு போறது, பீச்சுக்கு கூட்டு போறது, எங்கன்னா பார்க்குக்கு கூட்டு போறது, இந்த மாதிரி குழந்தைங்களோட நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த ஒரு காரணம் மூலமா வாரத்துல நீங்க ஒரு 5 நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அதனால நீங்க அவங்க வெளியில கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், குழந்தைங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க பார்த்து அந்த நேரத்துல போயிட்டு நான் வர வாங்குற வருமானத்துக்கு 5 லீவ் போட முடியாது, எங்க ஓனரே பாத்தீங்கன்னா சண்டேல எப்பயாவது தான் லீவ் தராரு, நான் அந்த நேரத்துல நான் வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கோபம் தான் வரும். எல்லா மனைவிகளும் பாத்தீங்கன்னா வீட்லயே அடைஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேலைக்கு போற மனைவியா இருந்தா ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா வீட்டுல இருக்க மனைவிமார்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு சந்தோஷப்படுறது ஆசைப்படுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இதுலயே சொல்லியிருக்காங்க, ஒரு ஹைகோர்ட்லயே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, கணவன்மார்கள் தான் ரொம்ப பாவப்பட்டவர்கள், மனைவிகள் எதை சொன்னாலும் கேட்டுக் கொள்ளணும் அப்படின்றாங்க. உண்மைதான், எல்லாருக்கும் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா அவங்க பாத்தீங்க
மனைவிகளை மகிழ்விக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை நீங்க செய்யுங்க, கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு சின்ன காமெடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கஷ்டத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம் வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது பாத்தீங்கன்னா 100 வாட்டி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது பாத்தீங்கன்னா 1000 வாட்டி எடுங்க. ஆனா மனைவியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வாட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தா அப்படி எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரிஞ்சுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணோட வாழ்க்கை முடிவடையும் போது பாத்தீங்கன்னா, ஒரு முழுமை அடையிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனைவி இல்லாம முழுமை அடையாது. அதனால மனைவி இல்லாத உலகத்தை ஒரு ஆண்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா மனைவிகள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய சப்போர்ட்டிங் பார்ட்னர்ன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான். மனைவி மாரி உங்ககிட்ட ஒரு உண்மையா இருக்கவங்க யாருமே கிடையாது. ஒரு சில மனைவிகள் சரியா இல்லாம இருக்கலாம், ஆனா நிறைய மனைவிகள் பாத்தீங்கன்னா கணவர்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதனால அவங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்களும் அன்பு செலுத்துங்க. அவங்க அன்பு செலுத்துறதுனால நீங்க அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்துவோர் யாரும் தாழ்ந்து போவதில்லை அப்படின்னு நிறைய தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அன்பை செலுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆலேஸ்வல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆலேஸ்வல்.